நான் யார் மக்களை நான் மீட்கிறவர் 250 பேருக்கு மேல கொத்தடிமே மாட்டேங்கிற மக்களை மீட்டெடுக்கிற பணியில நான் இருக்கேன் நான் மக்கள் சார்பா பேசுறவர் கொத்தடிமையில இருந்து மீட்கப்பட்ட மக்களுக்கான மறுவாழ்வு சங்கத்துல பொருளாளரா நான் இருக்கேன் ஜிஎஸ்என்எல்ல நான் ஒரு தலைவியாகவும் உறுப்பினராகவும் இருக்கேன் என்ன மாதிரி மாட்டினிருந்த மக்களுக்காக நீதி கிடைக்க நான் வேலை செய்யறேன் நான் குரல் எழுப்புற அதை வெளிப்படுத்துறேன் நான் பச்சையம்மாள் என் பேரு பச்சைம்மா என் பேர் பச்சையம்மாள் என் பேர் பச்சைம்மா எங்க ஊர் உள்ளாவூர் என் பேர் பச்சைம்மா சார் இப்ப பாக்குற மாதிரி நான் இப்ப இல்லவே இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகமோன்னு எனக்கு தெரியாது என் உரிமையும் எனக்கு தெரியாது நானும் எங்க வீட்டுக்காரும் எங்க அப்பா அம்மா கூட கொத்தடிமையா கல்குவாரில மாட்டினிருந்தோம் நாள மறுநாள் நான் யோசித்தது கிடையாது காலம்புலாம் நம்ம இங்கதான் வேலை செய்ய போறோம் அப்படின்னு மட்டும்தான் யோசித்தேன் அப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா ஓனர் வந்து எல்லாரையும் திட்டுவாரு எல்லாரையும் அடிப்பாருன்றதுனால என்ன மீட்ட நாட்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஐஜிஎம் மக்களும் அரசாங்கமா சேர்ந்து வந்து கேட்கும் போது எனக்கு உண்மை சொல்றது கூட அவ்வளவு பயமா இருந்துச்சு நான் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ரிலீஸ் சர்டிபிகேட் கொடுத்தாங்க 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து நீ கொத்தடிமை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கொத்தடிமில இருந்து வந்ததுனால அந்த வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால எங்க மக்களுக்காக வேலை செய்ய நான் ஆசைப்படுறேன் நான் பட்ட வேதனை நான் பட்ட வலி அது என் மக்கள் யாரும் படக்கூடாது கொத்தடிமில இருந்து மீட்கப்பட்ட மக்களுக்கான மறுவாழ்வு சங்கம் 2014 ஆரம்பிச்சோம் அந்த சங்கத்துல வந்து 2000 பேருக்கு மேல உறுப்பினரா இருக்கிறாங்க எல்லாம் மீட்கப்பட்ட மக்கள் எங்க சங்கம் வந்து ஒரு பாலமா செயல்படுது நாங்க இப்ப அரசாங்க அதிகாரிகிட்ட எடுத்துட்டு போய் இதை கொடுக்கும் போது மக்களோட குறையெல்லாம் எங்க சங்கத்துக்கு பெரிய பவர் ஒண்ணு கிடைக்குது எங்க சங்கம் சார்பா 20 கேஸ் எடுத்திருக்கிறோம் கொத்தடிமில இருக்கிற மக்களை மீட்டெடுத்திருக்கோம் 89 பேருக்கு மேல அவங்களுக்கு வந்து மறுவாழ்வு செய்யறோம்னு சொல்லியிருக்கோம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம் 2.5 லட்சம் ரூபாய் வீடு எல்லாருக்கும் நல்ல வீடு அப்புறமா வீட்டு பட்டா வாங்கி கொடுத்துக்கிறோம் ஜாஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஆதார் கார்டு வாங்கி கொடுத்துக்கிறோம் ரோட்டு வசதி வாங்கி கொடுத்துக்கிறோம் கரண்ட் வசதி வாங்கி கொடுத்துருக்கோம் எங்க சங்கத்துல நாங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து செயல்படுறதுனால ஏன்னா கொத்தடிமில இருந்து மீட்கப்பட்ட வந்ததுனால அவங்களோட வலியும் அந்த வேதனையும் என்னன்னு எனக்கு தெரியும் தொண்டு நிறுவனம் காட்டிலும் எங்க அரசாங்கம் எங்களை நம்புது ஏன்னாக்கா நாங்க விடுதலை கொத்தடிமில இருந்து மீட்கப்பட்டவங்கன்றதுனால அந்த சக்தியும் அந்த வலிமையும் எங்களுக்கு இருக்கு அரசாங்க அதிகாரிகள் முடிவு எடுக்கிற டைம்ல அங்க நாங்க அங்க இருக்கிற நேரத்துல எங்களோட குறைகளை சொன்னாக்கா அதுக்கு முடிவும் அதுக்கு தீர்வும் கிடைக்குது இந்த தமிழ்நாட்டுல கொத்தடிமையே இல்லாம ஒழிஞ்சிடணும் அதான் எங்களோட பெரிய கனவு நான் சொல்றத கேளுங்க நான் சொல்றத கேளுங்க என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் மக்களுக்காக இன்னும் நிறைய செய்வேன் நான் யார் நான் பச்சையம்மாள்